ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அழகாய் விடிஞ்சிருக்கிற இந்த காலை பொழுதானது உனக்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சியை பெற்று இன்று உன் வாழ்வில் நீ மனமகிழ்வோடு எதிர்கொள்ளப் போகிறாய். எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தவாறே நடக்கப் போகுது. உனக்காக நீ ஆசைப்பட்டதும் இன்று உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்லமே. இன்றைய நாளை பயன்படுத்த தெரியாதவன் தானே நாளைக்கு என்ன நடக்குமோ நினைச்சு பயப்படணும். இன்றைய நாள் உனக்கான நாளாக இருக்கு. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியில் தான் முடிய போகுது. நீ நினைச்சதெல்லாம் சந்தோஷமாக தான் உனக்கு நடக்க போகுது. பிறகு எதற்காக உன் எதிர்காலத்தை நினைச்சு நீ வருத்தப்படணும்? கவலசையுமே இல்லை. எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோட இந்த நாளை சந்தோஷமா துவங்கு. இன்னும் சற்று நேரத்திலேயே மாபெரும் அதிர்ஷ்டமான நல்ல விஷயம் ஒன்று உன் வீட்டு கதவை தட்டி உனக்கானதை முன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகுது என் செல்லமே. இனி நடக்க போகிற விஷயங்களும் எதிர்காலமும் உனது கண்ணீரை மட்டுமல்ல, உன் மனசில் இருக்கிற காயத்தையும் குழப்பங்களையும் கேள்விகளையும் கூட முடிவுக்கு கொண்டு வரும். எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி உனக்கான விஷயங்களை சிறப்பாகவே இன்று முதல் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஒருத்தன் நல்லவே இல்லைங்கிறத அவனுடன் பழகி பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடாது. அவன் பேச்சையும் செயலையும் நடத்தையும் வைத்தே புரிந்து கொள்ளலாம் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் நல்லவர்கள் யார் தரமற்றவர்கள் என்பதை அவர்கள் பேச்சிலேயே புரிந்து கொள்ள முயற்சி செய். மேடு பள்ளம் நிறைஞ்சிருக்க இந்த உலகத்தில் மேடை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறாய். பள்ளங்களையும் கடந்து போனால்தானே நீ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேடும் பள்ளமும் இன்பமும் துன்பமும் நிறைஞ்சதுதானே வாழ்க்கை. அது அத்தனையும் நீ கடந்து வர வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என் செல்லமே. இத்தனை நாட்கள் நீ பொறுமையோடு பக்தியோடு காத்திருந்ததால் தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறேன். இன்னும் சில காலம் நீ பொறுத்திருந்தால் போதும், உன்னை விட்டு விலகினவங்களும் உன்னை விலக்கி வச்சவங்களும் கூட தானாக உன்னை தேடி வருவாங்க. உன்னை தூற்றி பேசி குற்றம் குறை சொல்லி பேசிய வாய்கள் எல்லாம் உன்னை போற்றி உயர்வாய் நிறைவாய் பேசத்தான் போறாங்க. உன் வாழ்க்கையும் வளமானதாக செழிப்பானதாக மாறும் என் செல்லமே. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ யாரையும் எதையும் அதிகமாக நேசிக்க வேண்டாம். அதன் மூலமாக உன் மனசில் குழப்பங்கள் தான் வந்து சேரும். போலியாக பேசக்கூடிய மனிதர்களை நல்லவன் என நினச்சிக்கிட்டு நீ உன் மனசில் இருக்கதையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட வேணாம். மனசில் எதையும் வச்சுக்காம அப்பழுக்கற்ற இதயத்தோடு மனசில் பட்டதையெல்லாம் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை இன்னும் நிறைய பேர் புரிஞ்சிக்காம தான் உன்னை தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை உன்னுடைய தூய்மையான அன்பையும் உன் சாயப்பா முழுவதுமாக புரிந்து வைத்திருக்கிறேன். அதன் காரணமாகவே உனக்கு தேவையானதையெல்லாம் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். பணம் வந்தால் மனிதனின் மனம் மட்டுமல்ல, நடை உடை பாவனையும் சேர்ந்தே தானே அந்தஸ்துக்கு ஏற்றாற்போல மாறிவிடுகிறது. அதே போல நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கோ. கால சூழ்நிலை எப்படி இருக்குதோ, வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உண்டாகிறதோ, அதற்கேற்றாற்போல மனிதர்களை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை திறம்பட எடுத்துக்கொண்டு போயின் செல்லமே. எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை யாராலுமே சொல்ல முடியாது தானே. உன்னுடைய நிகழ்காலத்தை மட்டும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை நீ தீர்மானிப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில் இது நடக்கணும் இது நடக்கக்கூடாதுன்றத நீ செய்த பாவங்கள் தானே தீர்மானிக்குது. உன் பாவங்களுக்கு மட்டும்தான் நீ பொறுப்பு. உன்னுடைய புண்ணியங்களுக்கு பொறுப்பாளனாக உன் சாயப்பா நான் இருந்து புண்ணியத்தின் பலனாக நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். பாவங்களை குறைப்பதற்கான விஷயமாக தான தர்மங்களையும் நன்மைகளையும் நீ செய்ய ஆரம்பியேன் செல்லமே. மரத்தை வச்சமே நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தண்ணி ஊற்றதான் போகிறான். அப்படி உன்னை படைத்த நான் உன் மனசை பார்த்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். தேவையில்லாமல் கலங்காதே, வீணா வருத்தப்படாத. மனபாரங்கள் எல்லாவற்றையும் உனக்குள் இருந்து இறக்கி வைத்து உன் மனசுக்கு சந்தோஷமான சுமையை நான் கொடுப்பேன். இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நீ நினைச்சது போல் சந்தோஷமாக நான் முடித்து கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.